காலையில எழுந்தி லீவ் நாள் அதுவுமா வெளியே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு பசங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாதுக்கா. பாத்தீங்களா, இன்னைக்கு பசங்களுக்கு லீவுன்றதுனால எல்லாருக்கூடயும் ஒன்னா உட்காந்துகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா இன்னைக்கு. என்ன பசங்களா, நல்லா காஃபி எல்லாம் நல்லா குடிச்சீங்களா? இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்திட்டீங்க. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டாங்க, லீவ் நாள் இல்ல, அதனாலதான் எல்லாரும் சீக்கிரம் எழுந்திட்டாங்க. இதுவே ஸ்கூலா இருந்தாக்கா எழுப்பிக்கிட்டே கிடக்கணும். பா, நல்ல காத்து ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது காத்து. காலையில நான் வர காத்துல அது எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. நல்ல இயற்கையான காத்து காலையிலதான் வாங்க முடியுமே. ஆண்டி, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க ஆண்டி, எனக்கு ஏதாவது கதை கேட்கணும் போல இருக்கு. எஸ்டர்டே கூட எங்க மிஸ் சொன்னாங்க, நிறைய கதை சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஜாலியான கதை சொல்லுங்க. அந்த கதையில நிறைய புள்ள புடிக்கிறவன் பூச்சாண்டி அந்த மாதிரி வர கதையா பாத்து சொல்லுங்க ஆண்டி. புள்ள புடிக்கிறவன் பூச்சாண்டி கதையெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது நல்ல ஜாலியான ஒரு ஸ்டோரியா சொல்லுங்க. அந்த ஸ்டோரியில நிறைய சீனரிஸ் இருக்கணும், நிறைய ஃபன் இருக்கணும், நிறைய காமெடி இருக்கணும். அந்த மாதிரி நல்ல யூனிக்கான ஸ்டோரியா இருக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு. ஸ்டோரியில இத்தனை டைப் இருக்கா பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியல ஸ்டோரிய பத்தி. அப்படி என்ன யூனிக்கான ஃபன்னான காமெடியான ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ சொல்லுங்க. நைட் கேக்குறப்ப பேய் கதையா சொல்லணும், அது ரொம்ப பயமா இருக்கும். காலையில கேக்குறப்ப ஜாலியான கதையா சொல்லணும், அப்ப நல்ல ஜாலியா இருக்கும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஜாலியான கதையை சொல்லுங்க, எனக்கும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சூப்பர் கதை நான் சொல்றேன். எஸ்டர்டே எங்க மேடம் சொன்னாங்க, அதே ஸ்டோரியே நான் இப்ப சொல்ல போறேன். நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதுல என்னன்னா, பஞ்சம் வந்துருச்சான் ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல இருக்க ஒரு பீப்புளுக்கு கூட சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கலையா, எல்லாரும் ரொம்ப புவர் ஆயிட்டாங்களாம். வீட்டுல இருக்கிற என்ன மாதிரியான சைல்டுக்கு கூட சாப்பாடு இல்லையா, ரொம்ப பசிக்குதுன்னு எல்லா சைல்டும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வீட்டுல இருக்க பேரண்ட்டுக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா, நமக்குதான் ஃபுட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்காவது ஃபுட் இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். அப்ப அந்த ஊர்ல இருந்த அம்மாக்கெல்லாம் ஒரு யோசனை வந்துச்சான். அது என்னன்னாக்கா, அங்க ரிச்சான ஒருத்தர் இருந்தாரா, நிறைய பெரிய பங்களா வீட்டுலாம் வச்சிருந்தாராம். சரி, நமக்குதான் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்காவது நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம். அதனால அங்க இருந்த எல்லா பேரண்டும் சேர்ந்து போய் அந்த ரிச்சான அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க குழந்தைங்களுக்காவது டெய்லி கொஞ்சம் ஃபுட் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாங்களாம். உடனே அந்த பங்களால இருந்து அந்த ரிச்சானவரும், சரி நான் டெய்லி குடுக்கற ஃபுட்டே அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். அக்கா, இந்த கதை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? இந்த கதை நல்லா இருக்கும், நானே ஃபுல்லா சொல்லிடுறேன்க்கா. நீங்க தான் பாதி சொல்லிட்டீங்கல்ல, மீதி கதையை நான் சொல்லட்டா? சித்து, நீ சும்மா இரு சித்து, அவளே சொல்லட்டும். நீ எதுக்கு நடுவுல வந்து சொல்ற? அவ ஃபுல்லா சொல்லிட்ட பிறகு நீ வேற கதை சொல்லு. ஒரே கதைய ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சொன்னா கேக்குறதுக்கு நல்லா இருக்காது. நாங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும், அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலான்னு. நீ பாட்டுக்கு நடுவுல வந்து குழப்பாதடா, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, அவளே ஃபுல் ஸ்டோரி சொல்லி முடிக்கட்டும். ஆமா சித்து, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, நைரா ஃபுல் ஸ்டோரி சொல்லட்டும், அடுத்ததா நீ ஒரு ஸ்டோரி சொல்லு. நீ நடுவுல எதுவும் சொல்ல வேணானா? நைரா, நீ ஸ்டார்ட் பண்ணு, நீயே அந்த கதைய ஃபுல்லா சொல்லு. எனக்கும் இன்னைக்கு ஏதாவது கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போ அந்த ரிச்சானவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட இருக்க வேலையாட்கள் கிட்ட எல்லாம் போய் சொன்னாரு, டெய்லி இந்த மாதிரி ரொட்டி தயார் பண்ணுங்க, எத்தனை குழந்தைங்க வராங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கும் கரெக்டா இருக்கணும் அந்த ரொட்டி. ஆனா ஒண்ணு கூட வேஸ்ட் ஆக கூடாது, மீற கூடாது, கரெக்டா வந்தவங்க அத்தனை பேருக்கும் அது பத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே வேலையாட்கள் எல்லாம், அதாவது அவருடைய குக் எல்லாமே சொல்லிட்டாங்க, சரிங்க அரசே, நாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபுட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடுறோம், ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணாம நாங்க ரெடி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால மறுநாள் பார்த்தாக்கா எல்லாருமே வந்து நின்னாங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து பூ கட்டி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்க வேலை செய்யறவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, கரெக்டா வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு ரொட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரு ஒரு ரொட்டியா வாங்கிட்டு போயிட்ட பிறகு ஒரு குழந்தை கடைசியா வந்து அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன ரொட்டியா தான் கிடைச்சது. அது அந்த ராஜா பாத்துக்கிட்டே இருந்தாரு. மறுநாளும் பார்த்தாக்கா அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நிக்கிறதும், இவங்க வேலையாட்கள் வந்து ஃபுட்டு குடுக்கறப்ப, நேத்து வாங்கின அதே குழந்தை மறுநாளும் வந்து கடைசியா நின்னு அந்த ரொட்டியை வாங்குது. கடைசியா ஒண்ணு நிக்கிறதுனாலயே அந்த பொண்ணுக்கு கடைசியா வந்து ஒரு ரொட்டி சின்னதாவே தான் கிடைக்குது. சரி, ரெண்டாவது நாளும் இந்த பிள்ளைக்கு சின்ன ரொட்டியாவே இருக்குது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, மூணாவது நாளும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அந்த பொண்ணு எப்பதான் வந்து வாங்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப, அதே மாதிரி அந்த பொண்ணு கடைசியா தான் வந்து நின்னு வாங்குது. அந்த குழந்தை மூணாவது நாளும் கடைசியா தான் அந்த ரொட்டிய வாங்கிக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ரொட்டியை சாப்பிடுறாங்க. அதே மாதிரி ஃபோர்த் டேவும் அந்த குழந்தை ரொட்டிய வாங்கிட்டு போய் வீட்டுல இருக்க எல்லாருக்கூடயும் பிரிச்சு சாப்பிடலாம் பிரிச்சப்ப, அதுல ஒரு தங்க காயின் இருந்துச்சு. என்ன சொல்ற, தங்க காசா இருந்துச்சு அந்த ரொட்டிக்குள்ள? பாத்தியாப்பா, ரொட்டி கூட தங்க காசு இருந்துச்சா? அத என்ன பண்ண அடுத்தது? அதான சொல்ற, தங்க காசா இருந்துச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்ல, கதையே சூப்பரா இருக்கு. அப்ப அந்த தங்க காசை என்ன
உடனே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அந்த ராஜா கிட்ட வந்து காமிச்சாங்க. இந்த மாதிரி இந்த ரொட்டிக்குள்ள இந்த தங்க காசு இருந்தது இந்தாங்க அப்படின்னு கொடுத்தப்ப அந்த ராஜா உடனே சொன்னாரு, இல்ல இந்த காசு உங்களுக்காக தான் நான் அதை வச்சேன், நீங்களே எடுத்துக்கோங்க. டெய்லி நான் பார்த்தேன், இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் கடைசியா தான் வந்து வாங்குச்சு, அதுவும் சின்ன ரொட்டியா தான் அந்த புள்ளைக்கு கிடைச்சது. அதனால நானே சந்தோஷப்பட்டு இந்த தங்க காசை அதுக்குள்ள வைக்க சொன்னேன். ஏனாக்கா இந்த பொண்ணோட பொறுமை இன்னைக்கு அது தங்க காசு கிடைக்கிற அளவுக்கு அதை உயர்த்தி இருக்கு. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு அதை வெயிட் பண்ணி கடைசியா வாங்கினுச்சு இல்லையா, அதனால அந்த தங்க காசை நானே சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு அதுல வைக்க சொன்னேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். அதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நைரா, உண்மையிலே இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கருத்துள்ள கதையா சொல்லி இருக்கிற. நல்லா இருந்துச்சு இல்ல பசங்களா? ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல இந்த கதை? ஆமா, ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிற நைரா. பிரமாதமா இருந்துச்சு. இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருக்கும் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொடுத்து வாழணும், ஏன்னா இந்த பூமின்றது எல்லாருமே வாழறதுக்குரியது அப்படின்றத இந்த கதை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வெயிட் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு கோல்டுன்ற ஒரு ப்ரீஷியஸான ஒரு பொருளை கிடைச்சது. சரி, இன்னைக்கு இந்த கதை போதும். இன்னொரு நாளைக்கு நீ சொல்லு சித்து கதையை.